வெல்கம் டு ப்ளூம் மேக்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, டிஆர்பி பாலிடெக்னிக் 2012 கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். பிஜி டிஆர்பி விட்டுட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், எல்லாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, வீடியோ பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி பர்டிகுலர் இன்டெக்ரல் மட்டும் கேட்டிருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் மூணு ஃபங்க்ஷனுமே மிக்ஸ் ஆகிருக்கு, எக்ஸு, இ பவர் எக்ஸு, சைன் எக்ஸ். ஸோ மூணு ஃபங்க்ஷன் வந்து நம்ம மூணு டைப் மிக்ஸ் பண்ணி தான் போடணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா, இ பவர் டேம் மட்டும் நம்ம இது பண்ணுவோம். இ பவர் ஏஎக்ஸ்னால் என்ன பண்ணுவோம், டிக்கு எடுத்துகிட்டு டி ப்ளஸ் ஒன்னை சப்ஸ்டியூட் பண்ணிவிடுவோம். அப்போது இ பவர் எக்ஸ்னுடைய வேல்யூ போயிடும். அதுக்கப்புறமா சைனுக்கும் எக்ஸுக்கும் நம்ம சேர்த்து போடணும். சரி, ஓகே. இந்த இடத்துல ஒன்று இருக்கிறதுனால டி ஈக்குவல் டு டி ப்ளஸ் ஒன்று போட்டுறோமா. ஸோ இந்த இடத்துல டிக்கு பதிலாக டி ப்ளஸ் ஒன், அதுக்கப்புறமா இந்த இடத்துல டி ப்ளஸ் ஒன், இந்த ஒன் எப்படி இருக்குது. இதை வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். மைனஸ் உள்ள தள்ள முடியாதுல, ஆஃப்டர் கேன்சலிங் திஸ் வேல்யூஸ். கீழே டி ஸ்கொயர் மட்டும் வருதுங்களா. டி ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன மீனிங்கு, டூ டைம்ஸு இன்டெகிரேட் பண்ணணும் இல்லையா. ஒன் பை டி ஸ்கொயர்னா இன்டெகிரேட்டிங். இதே மேலே வந்தால் டூ டைம்ஸு டெரிவேட்டிவ் பண்ணுவோம். சரி, இதை டூ டைம்ஸ் நம்ம இன்டெகிரேஷன் பண்ணிக்கலாம். e பவர் x, எக்ஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ டுவைஸ் இன்டெகிரேஷன் பண்ண போகிறோம். இது என்ன பண்ணிங்கன்னா, பெர்னலிஸ் யூஸ் பண்ணுங்கள். யூடிவினுடைய எக்ஸ்டென்ஷன் இருக்கு இல்லையா, பெர்னலி. யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் யூ டேஸ் வி ஒன் ப்ளஸ் ஹான்ஸ் ஒன். டேஷில் வரதெல்லாம் டெரிவேட்டிவ் போட்டுருவோம், கீழே சஃபிக்ஸில் வரதெல்லாம் இன்டெகிரேஷன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இதில் டெரிவேட்டிவ்லாம் இருக்கிறது x தான், நம்மளுக்கு வந்து u. அதுக்கப்புறம் டிவி பார்த்தோம்னா சைன் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ யூ டேஸ் வந்து ஒன் ஆகிடும். இதை இன்டெகிரேஷன் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ், அகைன் இன்டெகிரேஷன் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் வருது. பெர்னலிஸ் ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ணுறோம், யூ வி ப்ளஸ் யூ டேஸ் வி ஒன். ஸோ என்ன ஆயிடுச்சு, மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ், அகைன் இங்கே யூடிவி வருது. அப்போ யூ வந்து எக்ஸு, டிவி வந்து காஸ் எக்ஸு டிஎக்ஸ்னு வரும். கரெக்டுங்களா, டிவி வந்து காஸ் எக்ஸு டிஎக்ஸு. ஸோ இதை இன்டெகிரேஷன் பண்ணோம்னா வி ஈக்குவல் டு சைன் எக்ஸ்னு வந்துடும். யூ டேஸ் ஒன் வி ஒன் வந்து மைனஸ் காஸ் எக்ஸ். அதே பெர்னலிஸ் ஃபார்முலா, யூ வி மைனஸ் யூ டேஸ் வி ஒன். ஸோ ஆல்ரெடி இங்கே மைனஸ் அதனால பெருசாகிடுது, மைனஸ் காஸ் எக்ஸ். ஸோ இ பவர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ். இது ரெண்டுத்தையும் இது பண்ணணும், டைஸு மைனஸ் எட் டேக் குட் காமன். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் தான் நம்மளுக்கு வந்து டி தான் கரெக்டாக இருக்குது, சரிங்களா. ஸோ இப்போ இதோட நம்ம என்ன பண்ணலன்னா, ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா பர்டிகுலர் இன்டெகிரல் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துச்சுன்னா, நல்லா பார்த்துங்க, ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்து, அதாவது ஃபஸ்ட்டு ஏ ஒன் ஒய் டபுள் டேஸ் ப்ளஸ் ஏ டூ ஒய் டேஸ் ப்ளஸ் ஏ த்ரீ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இதில் பர்டிகுலர் என்ன பண்ணலான்னா, எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ த்ரீ. இதில் ஒரு கண்டிஷன் என்ன, ஏ த்ரீ வேல்யூ ஜீரோ ஆகக்கூடாது, தட் இஸ் ஸ்கொயர் ஆப்ஷன் ஆஃப் ஒய் வேல்யூ ஷுட் நாட் பி ஜீரோ. ஜீரோ இருந்தால் நம்மளுக்கு வேறு வேல்யூ வராது, ஏன்னா கீழே வந்து எல்லாத்துலேயும் ஏ த்ரீ போட்டிருக்கோம் இல்லையா, அப்போ இன்ஃபினிட் ஆகிடும். ஸோ தட் என்ன பண்ணுறோம்னா, ஏ த்ரீ வேல்யூ கண்டிப்பாக ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் ஸ்கொயர் இருந்தால் என்ன ஃபார்முலா, எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ த்ரீ மைனஸ் டூ ஏ டூ பை ஏ த்ரீ ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் டூ டைம் ஆஃப் ஏ டூ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஒன் ஏ த்ரீ ஹோல் டிவைடட் பை ஏ த்ரீ கியூ. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏ ஒன்னும் ஏ டூவும் ஏ த்ரீ எல்லாமே ஒன்று தான். ஸோ அப்போ சிம்பிளாக என்ன வந்துடும், உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸாக வருது. நெக்ஸ்ட் இதில் பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் சம் வந்து எக்ஸ் ஸ்கொயரில் போட்டிருக்கேன். இந்த இடத்துல வந்து ஏ த்ரீ வந்து மைனஸ் சிக்ஸ், அப்போ ஏ த்ரீ இங்கே வந்துடும், ஏ த்ரீ ஸ்கொயர் ஏ த்ரீ கியூப். இந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்கட்னா, உங்களுக்கு ஃபார்மில் மட்டும் மெமரி பண்ணிங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் அதை நம்ம இதை போட்டுடலாம். இல்லைனா ஃபுல்லாக போடணும்னா நீங்கள் ஒன்று எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஒன்று இல்லை ஒன் ப்ளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் ஃபார்மில் கிரியேட் பண்ணி போடுவோம் இல்லையா. இதை எப்படியே போட்டுடலாம் நம்ம, இதை பார்த்துங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. Okay, bye.